السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين, الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم, أعوذ بالله من الشيطان الرجيم, بسم الله الرحمن الرحيم. قل متاع الدنيا قليل. قال أيضا, من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي, أدركني مرادي يا رسول الله, يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய கருணைக்கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து, கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்ல ஆசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாஉத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்ல ஆசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான இந்த அவையின் தலைவர் ஹஸ்ரத் அவர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தர் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹுடைய திருலிக்காவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானா. அருமையான சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற சுகங்கள், கிடைக்க வேண்டும் என்று மனிதன் துடிக்கிற இன்பங்கள், விளை நிலங்கள், அனைத்து செல்வங்களை குறித்தும் ஒரே வார்த்தையில் சொல்வான். நபிய நாயகமே சொல்லுங்கள், இந்த உலகத்தினுடைய அனைத்து பொருட்களும் எவ்வளவு விலை மதிப்புள்ளதாக இருந்தாலும் சரி, அதை அடைவதற்காக வேண்டி மனிதன் துடிக்கும் பொருளாக இருந்தாலும் சரி, அல் கலீல், அற்பமானவைகள், மிகவும் அற்பமானவைகள் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்தில் விளக்குவான், இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு அற்பமான உலகத்திலே சிறந்தது கிடைக்க வேண்டும் என்றால், மையுரிதில்லாஹ பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் அற்பமான உலகத்தில், உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அற்பமானவை என்று சொன்ன ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தில் சிறந்தது இல்லை, தலை சிறந்தது கிடைக்க வேண்டுமா,
அதை அல்லாஹ் தர நாடியுள்ளானா? மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான், மார்க்கத்தின் சட்ட ஆற்றல்களில் தெளிவை கொடுக்கிறான், மார்க்க இல்மில் ஞானத்தை கொடுக்கிறான் என்று விளக்கம் தருகிற இந்த விஷயத்தை நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நினைத்து பாருங்கள். காயல் பதி, காயல் மாநகரம், காயல் பட்டினம் என்று சொல்லுகிற பொழுதே உலகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் எதிரொலிக்கிற ஒரு ஒலி சித்துகு ஞானத்திலே தலை சிறந்தவர்களை பெற்று கோலோச்சிய ஒரு புகழ்பெற்ற மாநகரம். அருமையானவர்களே, அல்லாஹ் நாடினால் மார்க்கத்தில் விற்பன்னராக மாற்றுகிறான் என்று சொன்ன அந்த ஆயத்தை வைத்து நமதூரை நினைத்து பாருங்கள். நமதூர் தொழில்துறையிலே, வியாபாரத்திலே, கல் போன்ற வியாபாரங்களிலே உலகத்திலே முன்னிலையில் இருந்தாலும் கூட அவைகளுக்கெல்லாம் கிரீடம் வைத்தால் போல் இருப்பது மார்க்க விற்பன்னர்களை பெற்ற ஊர். இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? கேரளத்திற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு ஷாபி மதுஹபினுடைய சட்ட திட்டங்களில் சிக்கல் ஏற்படுகிற பொழுது அதை அவிழ்த்து விடுகிற பொறுப்பை ஏற்ற மாநகரம். அல்லாஹ் நமது ஊருக்கு சிறப்பை தந்தான், தொடர செய்வானாக, துலங்க செய்வானாக. அருமையான சகோதரர்களே, அந்த மார்க்க கல்வியினுடைய நிலை, மார்க்க கல்வியை கற்க வேண்டிய அவசியத்தின் நிலை, எந்த நிலையில் நாம் இருக்கிறோம், நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். மார்க்க கல்வி இல்லை என்றால் தௌஹீதுக்கு புது விளக்கம் சொல்லி சமுதாயத்தை கெடுப்பார்கள். மார்க்க விளக்கம் இல்லை என்றால் நல்லடியார்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்பதை இல்லாமலாக்கி விடுவார்கள். அதிலே சிறுக்கை நுழைத்து பார்த்து சந்தோஷம் பெறுவார்கள். மார்க்க ஞானம் ஒரு பகுதியிலே தலை சிறந்து விளங்கியது என்றால் அந்த பகுதியை பிதகக்காரர்கள் தொட்டு பார்க்க முடியாது என்பதுதான் வரலாறு. அது மட்டுமல்ல, மார்க்க ஞானம் ஒரு பகுதியிலே தலை சிறந்து விளங்கியது என்றால் அந்த ஊரிலே மஹப்பத்து ரசூல், இஷ்கை ரசூல் தலை சிறந்து உலகத்திற்கு இஷ்கை இஷ்கை ரசூலை கொடுத்தவர்கள் அல்லவா வித்திரியா தந்த வித்தகர் இமாம் சதக்கத்துல்லாஹு தாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகத்திற்கு மஹப்பத்தை பற்றி கற்றுத்தந்தவர்கள் உமருல் தாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு, காயல் பதியின் சொந்தக்காரர்கள் அல்லவா. நினைத்து பாருங்கள் அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, அபுல் வலீத் ஹஸ்ஸான் இப்னு அஹ்மது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார், அவருடைய தாயார் இது போன்ற சிறு குழந்தையாக அவருடைய மகன் அபுல் வலீத் இருக்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஹம்சா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் ஒரு துஆ மஜ்லிஸை வாரந்தோறும் நடத்துவார்கள். அந்த மஜ்லிஸுக்கு சென்று வருவது அந்த தாயின் பழக்கம். வாரந்தோறும் அந்த மஜ்லிஸிலே செல்லுகிற பொழுதெல்லாம் ஒரு துஆவை அந்த தாய் கேட்பார்கள். துஆ மஜ்லிஸ், திக்ர் மஜ்லிஸ், சலாத் மஜ்லிஸ் இவைகள் நிறைவு பெற்று துஆ செய்யக்கூடிய இடத்தில் ஒரு துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ஹபிலி இப்னன் ஆலிமன் சாலிஹா. இறைவா, அல்லாஹ்வே, அல்லாஹும்ம ஹபிலி எனக்கு நீ தருவாயாக வலதன் ஆலிமன் சாலிஹா, சாலிஹான ஆலிமான ஒரு பிள்ளையை எனக்கு நீ தருவாயாக. ஒரு நாள் அல்ல, வருடம் முழுவதும் இதே துஆ, அதே மஜ்லிஸிலே வருகிறார்கள், அதே துஆவை மடக்கி மடக்கி செய்கிறார்கள். அருமை தாய்மார்களே, காயல் பதியை உருவாக்கி எடுத்த பல பழைய தாய்மார்களை நினைத்து இன்றும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நமது ஊரில் மருத்துவர்களை அதிகமாக்குவானாக, நல்ல பொறியியல் வல்லுநர்களை உருவாக்குவானாக, தலை சிறந்த மேதைகளை உருவாக்குவானாக. அதே போன்று பல தாய்மார்களுடைய துஆ தலை சிறந்த ஆலிம்களை இந்த பகுதியில் மீண்டும் துலங்க செய்வானாக என்ற துஆவை தொடருங்கள். கடைசியில் ஒரு நாள் அந்த தாயின் கனவிலே வரப்படுகிறது ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ் உங்களுடைய துஆவை அங்கீகரித்து விட்டான், ஒரு பிள்ளையை அல்லாஹ் உங்களுக்கு தரப்போதுமானவனாக இருக்கிறான். அவர்களை தலை சிறந்த ஆலிமாக, சாலிஹான பிள்ளையாக அல்லாஹ் ஆக்கி தருவான் என்ற துஆவை
கபூலாக்கிய செய்தியை அல்லாஹ் நற்செய்தியாக சொல்லுகிறான். அவர்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறது. அந்த பிள்ளைதான் அபுல் வலீத் ஹஸ்ஸான் இப்னு அஹ்மத் என்ற ஒரு குழந்தையாக, ஞானவானாக, அரபு உலக இலக்கிய உலகத்திலும் சரி, இலக்கண உலகத்திலும் சரி, பிக்ஹுனுடைய சட்ட ஞான தெளிவுகளிலும் தலை சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள் என்றால், அருமை தாய்மார்களே, பெற்றோர்களே, அல்லாஹ் நல்ல தலை சிறந்த ஆலிம்களை, மார்க்க ஞானம் பெற்றவர்களை நமது ஊரில் மீண்டும் உயர் உகர செய்வானாக என்ற துஆவை தொடர செய்ய வேண்டும். மார்க்க ஞானம் என்ற நிலையில் இருந்தது. அதன் மூலம் மஹப்பத்து ரசூல் எப்படி உருவானது என்பதை நினைத்து பாருங்கள். 12 வயது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களோடு அபூ தாலிப், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் சேர்ந்து வியாபாரத்துக்கு செல்கிறார்கள். சிரியாவினுடைய பகுதிக்கு செல்கிறார்கள். செல்லுகிற பொழுது ஒரு பகுதியிலே ஒரு இடத்திலே போய் தங்குகிறார்கள். தங்குகிற பொழுது அங்கே ஒரு பைத்தியம் என்று அறிமுகமாக்கப்பட்ட ஒரு மனிதர், யாரிடத்திலும் எதையும் பேச மாட்டார், பாதையே வெறித்து பார்த்துக் கொண்டிருப்பார், பாதையை மட்டும்தான் பார்ப்பார், யாரிடத்திலும் எதையும் பேச மாட்டார், தன்னுடைய தேவைக்கு சென்றால் கூட பாதையிலே ஓடி வந்து விடுவார். அந்த மனிதர் திடீரென்று ஓடி வருகிறார். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயதை எட்டி பிடித்திருக்கிற கண்மணி நாயகத்துக்கு பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறார், ஏதோ கேட்க ஆரம்பிக்கிறார். அபூ தாலிப் நினைக்கிறார்கள், இந்த மனிதர் பைத்தியம் அல்லவா, யாரிடத்திலும் பேசாதவர் அல்லவா, திடீரென்று நமது பிள்ளையிடத்திலே வந்து நிற்கிறாரே, இவரை கொண்டு என் மகனுக்கு என்ற தீங்கும் ஏற்பட்டு விடக் கூடாது என்று ஓடி வருகிறார்கள் அபூ தாலிப். இப்பொழுது கேட்கிறார் அந்த மனிதர், இந்த பிள்ளைக்கு உம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். உடனே அபூ தாலிப் சொல்கிறார், நான் தான் வாப்பா. அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, இல்லை, நீங்கள் வாப்பாவாக இருக்க முடியாது, இந்த பிள்ளையின் தந்தை தாய் இருவரும் இறந்து விட்டார்கள், இதுதானே உண்மை? உண்மை அதுதான், தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று சொன்னதும் அந்த பைத்தியம் என்று ஊரெல்லாம் பேசப்பட்ட மனிதர் சொன்னாராம், நான் பைத்தியமும் இல்லை, எனக்கு எந்த நோயும் இல்லை, நான் தௌராத்தை ஆய்வு செய்தேன், அதிலே ஒரு செய்தி வந்தது, இந்த பாதை வழியாக கடைசி நபி வருவார்கள், இந்த பாதையில் இந்த இடத்தில் தங்குவார்கள் என்ற செய்தியை நான் படித்தேன், எனவே இந்த பாதையையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு வருடம் அல்ல 12 வருடங்கள் இந்த பாதையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், பாதையை பார்க்கவில்லை, பாதையின் பிரகாசமாக, பாதையின் 14 பக்கத்து நிலவாக இருக்கிற முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதையாகத்தான் வருவார்கள் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன், புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, குர்ஆனை விளங்க வேண்டிய முறையில் விளங்கினால், ஹதீஸை புரிய வேண்டிய முறையில் புரிந்து கொண்டார்கள் என்றால் சத்தியம் நிலைபெறும். அபுல் ஹசன் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, இரண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸிலே ஒரு அரபி சஹாபி, காட்டரபி சஹாபி வருகிறார்கள். வந்ததும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபிஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த வந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி காட்டு பகுதியிலே கொஞ்சம் முரட்டு சுபாவமாக வாழ்ந்து விட்டவர், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்களாம், அபிஷிர் அபிஷிர் சொல்லீர்களே தவிர என்ன எங்களுக்கு தந்து விட்டீர்கள், ஒன்றும் கிடைக்கவில்லையே என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய மக்களை ஒழுக்கம் நிறைந்தவர்களாக வளர வைக்க வேண்டும் என்பதை ஹதீஸும் குர்ஆனும் சொல்லி தருகிறது. பிள்ளைகளை பார்த்தா தட்டிவிட்டு அல்லாஹ் உங்களை நல்லாக்குவானாக என்று சொல்லுகிற பொழுது அந்த குழந்தை ஆமீன் என்ற சொல்லோடு கீழே இறங்குவதை நாம் நம்முடைய வளமையாக்கி வைத்திருக்கிறோம். அந்த மனிதர் சொன்ன வார்த்தை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நற்செய்தி நற்செய்தி என்று சொல்லுகிறீர்களே, எதை தந்தீர்கள், எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று சொன்னதும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்த்து சொன்னார்களா, அபிஷிரா, நீங்கள் ரெண்டு பேருமாவது நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றதும் இரண்டு சஹாபாக்களும் சேர்ந்து
அதை ஏற்றுக்கொள்ளும் முகமாக சிரிக்கிறார்கள். கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டதை வார்த்தையாக சொல்லுங்கள் என்றதும் இருவரும் சேர்ந்து சொன்னார்கள், கபில்னா யா ரசூலல்லா, உங்கள் நற்செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் யா ரசூலல்லா, கபில்னா யா ரசூலல்லா, அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அருட்காட்சி தருகிற பொழுது கபில்து என்று சொல்லுங்கள், கபில்து என்று சொல்லுங்கள், என் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கிற பாக்கியம் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அந்த இரண்டு சஹாபிகளும் கபில்லா யா ரசூலல்லா, கபில்லா என்று சொன்னதும் என்ன கிடைத்தது, என்ன நற்செய்தி, நற்செய்தியின் விளக்கம் என்ன என்பதை இப்பொழுது புரிய தொடங்குகிறார்கள். கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் கொண்டு வர வைக்கிறார்கள், இன்னொரு பாத்திரத்தையும் பக்கத்தில் வைக்கிறார்கள். அந்த தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவுகிறார்கள். தன்னுடைய புனிதமான தாடி ரோமத்தில் இருந்து அந்த தண்ணீர் கீழே வழிந்து மற்றொரு பாத்திரத்தில் சேமிக்கப்படுகிறது. சேமித்ததும் இதை எடுத்து முகத்திலிருந்து தாடியிலிருந்து புனிதமாக வடிந்த அந்த தண்ணீரை எடுத்து கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு சஹாபாக்களுடைய கையிலும் கொடுக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டீர்களே, அதற்கு இதுதான் நற்செய்தியாக தருகிறேன், குடியுங்கள் என்கிறார்கள். இரண்டு சஹாபாக்களும் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்க வாயின் பக்கத்தில் கொண்டு செல்லுகிற பொழுது உள்ளிருந்து ஒரு சப்தம் வருகிறது. உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்களாம், உங்க உம்மாவை மறந்து விடாதீர்கள், எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள். அபு மூஸல் அஷ்அரியே அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா இருவருமே உங்க உம்மாவை கொஞ்சம் மறந்து விடாதீர்கள், அதுல எங்களுக்கு கொஞ்சம் பங்கு தாருங்கள் என்று கேட்டு அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, காயல் பதியிலே கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடி, அந்த திருமுடியினுடைய பரக்கத் பெற்ற தண்ணீர் என்று வருகிற பொழுது அந்த தண்ணிக்கெல்லாம் சிறப்பா, அதற்கெல்லாம் மகத்துவமா, கண்மணி நாயகத்தினுடைய புனித முடிய பூஜை செய்ய வேண்டுமா என்று பேசுகிற ஒரு காலகட்டத்தில் இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அருமையானவர்களே, கல்வி இல்லை என்றால், மார்க்க ஞானம் இல்லை என்றால், மார்க்க ஞானத்தினுடைய மகத்துவம் புரியவில்லை என்றால், மார்க்க ஞானம் வளரும் தலைமுறையினருடைய இதயத்தில் பதியவில்லை என்றால், முதலில் சென்று விடுவது ஒழுக்கம், முதலில் இளம் சமுதாயத்தை விட்டு தூக்கி எறியப்படுவது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் போய்விட்டதென்றால் வெளிப்படையான கல்விகள் இருக்கலாம். கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமுஸ் ஸாஅ, கியாமத் நாள் வராது, ஹத்தா தக்கில்லல் இல்மு வ தக்ஸுரல் ஜஹ்லு என்றார்கள். இல்மு குறைஞ்சிட்டே போகும் என்றார்கள், மடமைத்தனம் உயர்ந்து கொண்டே செல்லும் என்றார்கள். தற்காலத்தை பாருங்கள், இல்முக்கு குறைவா, பொறியியல் என்று கொடுத்து எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய துறைகள் உற்பத்தியாகிறது, புதிய புதிய புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது, மருத்துவத்திலே புதிய முறைகள், புதிய மருத்துவ அனுபவங்கள், வானியல் ஆய்வா, புவியியல் ஆய்வா, உலகத்தை ஆய்வு செய்வதனுடைய முறைகளா, உலகம் எப்படி தோன்றியது, எப்படி அழியும் என்பதை பற்றிய ஆய்வா, அதிலே குறைவு இல்லையே, இல்மு கூடிக்கொண்டல்லவா போகிறது என்று பார்த்தால் கொஞ்சம் சிந்தியுங்கள். இல்மு மார்க்கத்தினுடைய இல்மினுடைய தரம் உயர்கிறதா குறைகிறதா? நமது ஊரில் வளரக்கூடிய தலைமுறையினரில் எத்தனை பேர் ஆலிமாவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள்? அடுத்த தலைமுறையில் ஆலிமாவதற்கு இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்குரிய தகுதி வாய்ந்த ஆலிம்கள் எத்தனை பேர்? ஒரு கணக்கெடுப்பை எடுத்து பாருங்கள், ஓதிக்கொண்டிருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பாருங்கள், அதிலே சித்துகளுடைய ஞானம் தெளிவாக கற்று தேறுகிறவர்களுடைய நிலைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கல்வி இருந்தால்தான் ஒழுக்கம் வரும், கொடுக்க வேண்டிய மரியாதைகள் கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அருமையான சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதை எட்டி பிடித்திருக்கிறார்கள். அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய வியாபார பொருட்களை கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே கொடுத்து வியாபாரம் செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள்.
இப்பொழுதும் ஒரு பகுதியிலே போய் ஒரு வளைந்த மரத்தின் கீழால், வளைந்த கிளை உள்ள ஒரு மரத்துக்கு கீழால் 25 வயதுடைய கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் நினைத்து பாருங்கள், 25 வயது கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பார்கள், அழகு முகம் எப்படி ஜொலித்திருக்கும். 25 வயதுடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் நினைவுபடுத்துகிறேன், நம்ம பழைய காயல் நிலையில செலவாக்கு சொல்வோம், 25 வயதை ஒத்த உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணிவின் சிகரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மரத்துக்கு கீழால உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கிருந்து ஒரு பாதிரி ஓடி வருகிறார், ஓடி வந்து கண்மணி நாயகத்தை பார்த்து சொல்கிறார், கண்ணை காட்டுங்கள், முதுகை காட்டுங்கள், உங்களுடைய கரத்தை காட்டுங்கள் என்றதும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை காட்டுகிறார்கள், முதுகை காட்டுகிறார்கள். அவர்களோடு இருந்த மற்ற வியாபாரிகளும் வந்து விடுகிறார்கள். என்ன என்று கேட்கிறார்கள், இல்லை, ஒரு காரணமும் இல்லை, இந்த வளைந்த மரத்தை நோக்கி நான் 10 வருடங்களுக்கு மேலாக உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை, இந்த மரத்தை பார்க்கிறது மட்டும்தான் வேலை. ஏன் மரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நான் தௌராத்தில் பார்த்தேன், இஞ்சியில் பார்த்தேன், சிரியாவுக்கும் மக்காவுக்கும் இடையிலே ஒரு வளைந்த மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழால் கடைசி நபி, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இளைப்பாறுவார்கள் என்ற செய்தியை பார்த்தேன். மக்காவில் இருந்து சிரியா வரையிலும் 10-15 தடவை நடந்து சென்றேன், இந்த வளைந்த மரத்தை தேடி, வளைந்த மரம் இதுதான் என்று கண்டுபிடித்து 10 வருட காலமாக அதை நோக்கிக் கொண்டே இருந்தேன், உற்று பார்த்துக் கொண்டே இருந்தேன். எதற்கு, என் கண்மணி நாயகத்தை பார்ப்பதற்காக, இதோ கண்டுவிட்டேன், இவர் நபியாக வருவார் என்றதும் சுற்றி இருந்த தோழர்கள் கேட்டார்களாம், என்ன நபி, நபி என்று சொல்லுகிறீர்கள், ரசூல் என்று சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லையே, விளங்கவில்லையா, நான் விளக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கெல்லாம் போய் அந்த மரத்தினுடைய நிழலில் உட்காருங்கள் என்றார்கள். பொதுவாக காலை நேரமாக இருந்தால் கிழக்கு பகுதியில் உட்காருகிற பொழுது மேற்கு பகுதியில் நிழல் அடிக்கும், மேற்கு பகுதியில் உட்கார்ந்தா மரத்தினுடைய கிழல் மாலை நேரத்தில் கிழக்கு பகுதியில் அடிக்கும், மதியத்துக்கு பிறகு, இது இயற்கை. இப்பொழுது எல்லோரும் நிறத்தில் உட்காருகிறார்கள், காலை நேரம், காலை நேரமாக இருப்பதால் மரத்தின் நிழல் மேற்கு பகுதி நோக்கி அடித்துக் கொண்டிருக்கிறது, எல்லோரும் உட்கார்ந்து விடுகிறார்கள். கண்மணி நாயகத்தை இப்பொழுது அந்த பாதிரி வந்து கரத்தை பிடிக்கிறார், துஸ்தூர் என்ற அந்த பாதிரி கரத்தை பிடித்து மேற்கு பகுதியை விட்டுவிட்டு கிழக்கு பகுதியில் கொண்டு போய் உட்கார வைத்தார். உட்கார வைத்ததும் வளமையாக காலை நிழல் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு அடிக்கிற நிழல் இப்பொழுது சட்டென்று நிழல் திரும்புகிறது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிற கிழக்கு பகுதியில் காலை வெயிலின் நிழல் அடிக்க தொடங்குகிறது. இப்பொழுது மக்களை பார்த்து சொன்னாராம், இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா, இவர் யார் என்று விளங்குகிறதா, நிழல் தன் பாதையை உலகத்தில் யாருக்கும் மாற்றாது, இவர் ஒரு நபி. சிலர் சொல்வார்கள், அப்பமெல்லாம் நபி இல்லை, 25 வயசுல நபி இல்ல, 40 வயசுலதான் நபி ஆனார்கள் என்றல்ல, ஆதம் அலி இஸ்லாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருக்கிற பொழுதே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்ல, அது அல்லாஹ்வுடைய கலால நபின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கலால நான் ஆலிமாவேன் என்பது அப்பொழுதே கலால இருக்கு, கலா என்பதல்ல பிரச்சனை, அப்பொழுதே நபியாக இருக்கிறார்கள். அந்த கல்வியின் பலன், தௌராத்தை கற்ற கல்வியின் பலன், இஞ்சியிலை கற்ற கல்வியின் பலன், திஸ்தூர் என்ற பாதிரி தன்னுடைய வேலைகளை ஒதுக்கிவிட்டு 10 காலம் ஒரு மரத்தை தேடி அலைந்து அந்த மரத்தின் நிழலை உற்று நோக்கி கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்காருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் என்றால், அருமையான சகோதரர்களே, நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய நிலைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைகளை பற்றிய இன்னும் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது, வளரும் தலைமுறையினர்களிடத்தில் எப்படி உருவாக்கப்படுகிறது, குழப்பமான காலகட்டம், பிரச்சனைக்குரிய காலகட்டம், எதை எடுத்தாலும் கேள்வி கேட்டு முழுமையாக ஒழுக்க நலன்களை சமுதாயத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில்
மார்க்கத்தினுடைய இல்மின் நிலை என்னவோ அதுதான் ஈமானின் நிலையாக இருக்கும். மார்க்கத்தின் இல்மின் நிலை எப்படி இருக்கிறதோ அதுதான் இஸ்லாத்தின் நிலையாக இருக்கும். மார்க்க இல்மினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதுதான் இஷ்டை ரசூலின் நிலையாக இருக்கும். மார்க்க இல்மு இல்லையா, ஒழுக்கம் இருக்காது, ஈமான் இருக்காது, இஸ்லாம் இருக்காது, இபாதத்துகளிலே உயிரோட்டம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. மார்க்க இல்மு இருந்தால் அனைத்தும் இருக்கும். இதைத்தான் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உலகம் என்ன உலகம், மத்தா துன்யா கலீல் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அற்பமான உலகம் என்று சொல்லிவிட்டான். அந்த உலகத்திலே அனைத்து இல்முகளும் கொடுக்கப்பட்ட ஒரே நபர் அவ்வரியினவல் ஆகிறீன். உலகத்தில் இனி என்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமோ அத்தனை இல்முகளும் ஒருங்கே தெரிந்தவர்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழைய வரலாறுகளா, பழைய நிகழ்வுகளா, நிகழ வேண்டிய இருக்கக்கூடிய அமைப்புகளா, அனைத்தையும் தெரிந்த கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குர் ரப்பி ஸிதனி இல்மா, நபியே நாயகமே கேளுங்கள், இந்த உலகத்தில் வேற எதையும் கேட்க வேண்டாம், இல்மை கேளுங்கள். உலகத்தில் இருக்கிற அத்துணையும் அற்பமான பொருட்கள் உங்களுக்கு நான் முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவர்களுடைய இல்மையும் தந்துவிட்டேன், ஆனால் நபியே நீங்கள் கேளுங்கள். குர் ரப்பி ஸிதனி இல்மா, இறைவா அறிவை நீ எனக்கு அறிவுப்படுத்தி தந்தரல் புரிவாயாக என்ற வார்த்தையை நம் தாரக மந்திரமாக நாம் மாற்றுவோம். அருமையானவர்களே, மதீனாவினுடைய ஒரு ஓரப்பகுதி பேரீத்தம் பழம் நல்ல விளைச்சலை தந்து கனிந்த பழங்களை ஒரு வயது முதிர்ந்த முதியவர் மரத்திற்கு மேலால் ஏறி நின்று கொண்டு அந்த பழங்களை பறித்து விட்டு மரத்தை ஒழுங்கு செய்கிறார். பேரீத்தம்பழம் மரத்தை பார்த்தா தெரியும், தென்னை மரத்தை போலதான் இருக்கும், ஆனா அந்த மட்டைகள் உரிந்து வந்திருக்கார். மரத்திற்கு மேலால் நிற்கிறார், கீழே அந்த தோட்டத்தின் உரிமையாளரும் அவருடைய நண்பரும் பேசிக்கொண்டு நிற்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள், மதீனாவிலே மக்காவிலே முஹம்மத் என்ற ஒருவர் வந்திருக்கிறாராம், அவர் இஸ்லாத்தை பரப்புகிறாராம் என்ற செய்தியை கீழே நிற்கக்கூடிய இரண்டு நபர்கள் பேசுகிறார்கள். அந்த இரண்டு நபர்களும் தோட்டத்தின் உரிமையாளர். தோட்டத்துக்கு மேலே நிற்கிறார் முதியவர். முதியவர் என்றால் சாதாரண முதியவர் அல்ல, 150 வயதை அடைந்து விட்ட ஒரு முதியவர். பேரீத்தம் பழங்களை பறித்துக் கொண்டு நிற்கிறார். ஒரு கையிலே பேரீத்தம் பழத்தினுடைய மட்டையை பிடித்தவர் கீழே இந்த செய்தியை கேட்கிறார், மறு கையையும் விட்டு விடுகிறார். பேரீத்தம் பழம் மரத்தினுடைய அந்த மட்டைகளெல்லாம் அவருடைய நெஞ்சை பதம் பார்க்கிறது, இரத்த கோரையோடு கீழே வந்து விழுந்து விடுகிறார். இப்பொழுது தோட்டத்தின் உரிமையாளர் வந்து முதியவரிடத்தில் கேட்கிறார், என்ன நடந்தது உங்களுக்கு, ஏன் இப்படி இரத்தக்கரையோடு நிற்கிறீர், மரத்துக்கு மேலால் கையை பிடித்துக் கொண்டுதானே நின்றீர், ஏன் கீழே விழுந்தீர் என்று கேட்கிற பொழுது இரத்தக்கரையோடு அந்த முதியவர் கேட்டாராம், நீங்க என்னவோ பேசிட்டு இருந்தீங்களே அதை கொஞ்சம் சொல்லுங்கள் என்றார்கள். நாங்க ஒன்றும் பேசல, மக்காவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர் வந்திருக்கிறாராம், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாராம், இந்த செய்திதான் மரத்துக்கு மேலால் நின்ற என்னை கீழே இறங்க வைத்தது, இறங்க வைக்கவில்லை, நான் துடித்து கீழே இறங்க வைத்து விட்டேன் என்றதும் செய்தியை கேட்கிறார்கள். சொன்னார்களாம், நாம் சின்ன வயசுல 12 வயதிலிருந்து எனக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு, பெரியவர்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஹிர்மத் செய்வேன், பணிவிடை செய்வேன். இப்படி பணிவிடை செய்து ஒரு ஆள் வஃபாத் ஆயிட்டா அவர்கிட்ட கேட்பேன், நான் அடுத்த ஆள் யாரிடத்தில் செல்வதென்று கேட்பேன், அவரே எனக்கு சொல்லித் தருவார். இப்படியே காலங்கள் உருண்டது. கடைசியாக ஒரு நல்ல நபர் அவர் வஃபாத் ஆகிறார். அவர் வஃபாத் ஆகிற பொழுது அவரிடத்தில் நான் கேட்டேன், நான் அடுத்து யாரிடத்தில் செல்ல வேண்டும் என்று கேட்டேன். அன்னஹல துபைரல் ஜர்ரதைன் என்று பதில் சொன்னார். ஒரு பேரீத்தம் மரம், அந்த பேரீத்தம் மரத்தினுடைய தோட்டம் இரண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கும், அங்கே போ, அங்கு ஒரு மனிதர் பிறப்பார், அவர் எப்படி இருப்பார் என்று அங்கு அடையாளங்களை எனக்கு சொல்லித் தந்தார். அந்த செய்திதான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடித்தான் நான் அலைந்தேன். அலைந்து எனக்கு எங்கே கிடைக்கும் இரண்டு மலை, அந்த மலைகளுக்கு மத்தியிலே ஒரு பேரீத்தம் மலம் தோட்டம், தேடி அலைந்தேன் அலைந்தேன் அலைந்தேன், கடைசியில் ஒரு வியாபார கூட்டத்தை அடைந்தேன்.
அவர்களிடத்தில் விளக்கம் கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. எனக்கு என்ன தருவாய் நீ, உனக்கு அந்த இடத்தை காட்டினால் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். என்னிடத்தில் இருக்கிற சொத்து சுகம் தங்க பாலங்கள் அத்தனையும் உங்களுக்கு தந்துடுவேன் என்று சொல்லி என்னை அழைத்து வந்தார்கள். எனக்கு இடத்தை காட்டல, இந்த தோட்டத்தை காட்டிவிட்டு என் சொத்தை எல்லாம் அபகரித்து விட்டு என்னை உங்களுக்கு அடிமையாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்றதும் அனுமதி கொடுக்கிறார் எஜமானர், ஓடுகிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி. கையிலே சில பேரீத்தம் பழங்களை கையிலே ஏந்தி கொண்டு செல்லுகிறார். சென்றதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தில் கொடுக்கிறார். பேரீத்தம் பழத்தையும் பார்க்கிறார், கண்மணி நாயகத்தின் கரத்தையும் வாயையும் பார்க்கிறார். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பேரீத்தம் பழமாக எடுத்து ஒவ்வொருவருக்காக கொடுக்கிறார்கள். ஒரு பழத்தை கூட தான் உண்ணவில்லை. இதை பார்க்கிறார், பேரீத்தம் பழம் முடிந்து விடுகிறது. உடனே சொன்னாராம், ஹாதா அப்பனா என்றார். இதுதான் முதல் அடையாளம். என்ன அடையாளம்னா, அந்த பாதிரி சொல்லி சென்றாராம், அவர் சதக்கா ஜகாத்தினுடைய பொருளை சாப்பிட மாட்டார். நான் கொண்டு வந்த இந்த பேரீத்தம் பழம் ஜகாத்தினுடைய பொருள். இதை நாயகம் ஒரு பழத்தை கூட சாப்பிடவில்லை. இதை நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஓடுகிறார் அந்த முதியவர். பேரீத்தம் பழ கனிகளை கொண்டு வந்து கொடுக்கிறார் கண்மணி நாயகத்திடத்தில் இரண்டாவது தடவை. சொல்லுகிறார், நாயகமே இது அன்பளிப்பு பொருள் என்கிறார்கள். இப்பொழுதும் பழத்தை எடுத்து கொடுக்கிறார். வந்தவர் பார்க்கிறார், யாருக்கெல்லாமோ கொடுக்கிறார்கள். இறுதியாக ஒரு பேரீத்தம் பழத்தை எடுத்து தன் வாயில் போட்டு சுவைக்கிறார். இப்பொழுது சொன்னார் அந்த பாதிரி, ஹாதா சானியா என்கிறார்கள். இதுதான் இரண்டாவது அடையாளம். அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை சாப்பிடுவார்கள், ஜகாத்தை சாப்பிட மாட்டார்கள் என்று சொன்னதும் சொல்லி அவர் தூரத்தில் இருக்கிறார், மஸ்ஜித் நபவியில் தூரத்தில் இருக்கிறார். அவரை அழைக்கிறார்கள். பக்கத்தில் அழைத்து விட்டு கண்மணி நாயகம் தன்னுடைய சட்டையை தூக்கிவிட்டு சொன்னார்களாம், ஹாதா சாலிஃபா என்றார்களாம். இது மூன்றாவது அடையாளம். என்ன அடையாளம்? என் முதுகுக்கு பின்னால் முஹத்முன் நுபுவத் என்ற முத்திரை இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள் என்றதும் அந்த நபர் உடனடியாக கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். 150 வருடம் இதற்காக தேடி நடந்தேன். அன்னஹலத்து பைனல் ஜர்ரத்தைன் என்ற ஒரே வார்த்தை. அந்த வார்த்தையை தேடி தன் சொத்தை சுகத்தை அனைத்தையும் இழந்தார். மூன்று தத்துவங்கள், அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள், ஜகாத்தை உண்ண மாட்டார்கள், முதுகிலே ஹத்முன் நுபுவத்திற்கும். இதை படித்ததின் காரணத்தினால் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்தான் சல்மானுல் பாரிசி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்று விளக்கம் தருகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, நம்மிடத்திலே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான இல்மினுடைய தரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இளம் தலைமுறையினிடத்தில் அந்த இல்மினுடைய தரம் எப்படி இருக்கிறது? நாயகத்துக்கு சஹாபாக்கள் கொடுத்த மரியாதை என்ன? கண்மணி நாயகத்தினுடைய முடியை பூஜிக்க வேண்டுமா என்று கேட்கிற இந்த நவீன உலகத்தில் என் மகன் கண்மணி நாயகத்தை பற்றியுள்ள இல்மில் எந்த தரத்தில் இருக்கிறார்? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடிபட்ட இடத்தை பெரிதாக நினைத்த சஹாபாக்களுடைய இல்மு என் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா? கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உமிழ்நீரை தன் கரத்தில் ஏந்தி முகத்தில் தடவிக்கொண்டார்களே, அந்த சஹாபாக்களுடைய பாசம் என் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா? கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ரோமத்துக்காக வேண்டி சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தார்களே, அந்த சஹாபாக்களுடைய இல்மு என் மனைவியிடத்திலும் என் பிள்ளைகளிடத்திலும் இருக்கிறதா? அந்த தகுதியாவது இருக்கிறதா? அந்த பாசம் வளர்கிறதா? இல்லை, எல்லோரும் சொல்லுகிறார்கள், நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற தத்துவம் இருக்கிறதா என்பதையும் நினைத்து பாருங்கள். அக்காலகட்டத்தில் 10 வருட காலம் ஒரு மரத்தையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்த ஒரு பாதிரி, 130 வருடம் கண்மணி நாயகத்தின் எதிர்பார்ப்பை தேடி அலைந்து மரம் மரமாக பேரீத்தம்பழ தோட்டங்களாக அலைந்து திரிந்த சல்மானுல் பாரிசி. அல்லாஹ் நமக்கும் கண்மணி நாயகத்தின் மீது உள்ள இஷ்கை அறிவின் அடிப்படையில் அதிகப்படுத்தி தொந்தரவு புரிவானாக.
நம்முடைய மக்களுக்கும் வளரும் தலைமுறையினருக்கும் வளருகிற பெண் மக்களுக்கும் ஆண் மக்களுக்கும் இஸ்லாமிய இல்மை இஷ்டே ரசூலினுடைய இல்மை மஹப்பத்தினுடைய இல்மை சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அக்கீதாவை கற்றுத்தருகிற இல்மை பெரியவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய இல்மை தௌஹீதை தௌஹீதாக விளங்குகிற இல்மை தந்தரில் புரிவானாக என்று துஆ செய்தவனாக இந்த மாலை வேளையில் அருமையான நேரத்தில் நல்ல ஒரு வாய்ப்பை தந்த அத்தனை வீரர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். துஆவை கொண்டு வசியத் செய்கிறேன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.